இந்த கொரோனா பேரிடர் காலங்களில் மருத்துவர்கள் செவிலியர்கள் அவர்களுக்கு தரப்படுகிற உணவு அவர்களுக்கு தரப்படுகிற தங்கும் வசதி இந்த மாதிரியான இந்த நிலைகள் வந்து கடந்த 1.5 ஆண்டு காலமாக பெரிய அளவில் அதில் முறைகேடுகள் நடப்பதென்பது அரசல் புரசலாக வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகள் கடந்த 20 நாட்களாக இது குறித்து நாங்கள் தீவிரமாக பல்வேறு வகைகளில் இது வந்து யாரையும் பாதிப்படைய செய்வதற்கோ யாருடைய மனதையும் புண்படுத்த செய்வதற்கோ அந்த மாதிரியாக செய்யப்பட்டதல்ல இது முறையாக அரசின் பணம் மக்களின் வரிப்பணம் முறையாக செலவிடப்பட வேண்டும் இதில் முறைகேடு எந்த இடத்திலேயும் நடந்துவிடக்கூடாது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும் விட்டிருக்கிற கட்டளை என்பது மக்களின் நலம் சார்ந்தே அது எந்த பணியாக இருக்க வேண்டும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் கூட அது முறையான வகையில் செலவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் தொடர்ந்து ஆராய்ந்ததில் அந்த துறையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின்படி உயர் அலுவலர்கள் இது சம்பந்தமாக பல ஆய்வுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நபருக்கு ஒரு மருத்துவருக்கோ அல்லது ஒரு செவிலியருக்கோ இதுவரை ஒரு நாளுக்கான உணவுக்கு செலவு தொகை ரூபாய் 550 என்றிருந்தது இந்த 550 என்பது ஒரு சில மாவட்டங்களில் டிரான்ஸ்போர்ட் வசதியும் சேர்த்து 600 ஆக கூட இருந்தது ஒரு நாளைக்கான உணவு ஒருவருக்கு இப்பொழுது நாங்கள் இது சம்பந்தமாக விசாரித்த போது பல நிறுவனங்கள் ஹோட்டலே வைத்திருப்பாதவர்கள் கூட ஏதாவது ஒரு ஹோட்டலில் வாங்கி அவர்கள் சப்ளை செய்து அரசாங்கத்திடமிருந்து கூடுதல் பணம் பெற்று வாங்கி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையை போக்கி தமிழகத்தில் உண்மையாகவே சிறப்பாக தொழில் செய்து கொண்டிருக்கிற குறிப்பாக சென்னை எடுத்துக்கொண்டால் வசந்த பவன் அடையார் ஆனந்த பவன் சரவணா பவன் சங்கீதா பவன் இது போன்ற பெரிய ஹோட்டல்கள் அதாவது மக்கள் விரும்பி போகக்கூடிய ஜனரஞ்சகமான ஹோட்டல்கள் கோயம்புத்தூரை எடுத்துக்கொண்டால் அன்னபூர்ணா திருநெல்வேலி கன்னியாகுமரியை எடுத்துக்கொண்டால் ஆரியாஸ் போன்ற ஹோட்டல்கள் இந்த மாதிரியான ஹோட்டல்களில் உணவு வாங்கி அந்த மருத்துவர்களுக்கோ செவிலியர்களுக்கோ இல்லை கொரோனா நோயாளிகளுக்கோ தந்தால் மனதளவில் மகிழ்ச்சி அடைவார்கள் எங்கேயோ தயாரிக்கிற உணவு ஒரு தினசரிகளில் சுற்றி கொடுக்கிற போது அது அவர்களுடைய மனதுக்கு பெரிய மகிழ்ச்சி தராது இன்னொன்று அதற்கான கட்டணம் என்பது ஒரு நாளைக்கு 550-600 இருந்தது இது முழுமையாக இன்றைக்கு ஆராய்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஹோட்டல் நிர்வாகங்களுடன் கலந்து பேசி உங்களால் முறையாக இவர்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு உங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச லாபத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு வழங்க முடியும் என்று அவர்களிடத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வரின் எண்ணத்தை வெளிப்படுத்தியதற்கு பிறகு இப்பொழுது பல இடங்களில் குறிப்பாக தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் 550-600 விட்டு கொண்டிருந்த உணவை தரமான பிரசித்தி பெற்ற உணவகங்களின் மூலம் 350-375 கடைசியாக 450 என்கின்ற அளவில் விலை நிர்ணயம் செய்திருக்கிறோம் இதுவரை 550-600 இருந்த விலையை 350-375-450 சென்னையை பொறுத்தவரை 450 திருவள்ளூரை பொறுத்தவரை 375 மற்ற ஒரு சில மாவட்டங்களில் 350 என்கின்ற அளவில் விலை நிர்ணயம் செய்து மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஹோட்டல்களின் மூலம் வாங்கி தருகிற பணியினை 21 தேதியிலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் இந்த அரசுக்கு கடந்த அரசை காட்டிலும் முதலாம் அலையில் இந்த உணவுக்காக செலவிடப்பட்டு கொண்டிருந்த தொகையை காட்டிலும் நாளொன்றுக்கு இப்பொழுது மிச்சப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற தொகை 30 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் இந்த உணவிலிருந்து மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தொகை முழுவதும் இதுவரை யாரோ இடைத்தரகர்களுக்கு போய்கொண்டிருந்தது அது மட்டுமல்ல பிரசித்தி பெற்ற உணவகங்களின் மூலம் இந்த உணவு வழங்கப்படுகிறது உணவு அருந்துகிற மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்க வைக்கப்படுகிற இடங்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும்
ஒரு வார பணி அந்த ஒரு வாரம் குவாரண்டைன் என்கின்ற வகையில் தங்க வைக்கப்படுகிற ஹோட்டல்களுக்கு இதுவரை ஒருவருக்கு 900 ரூபாய் என்கின்ற கட்டணம் இருந்தது. அதே ஹோட்டல்களில் இப்பொழுது நாங்கள் பேசி இடைத்தரகர்கள் இல்லை, யாருக்கும் நீங்கள் எதுவும் கவனிக்க வேண்டியதில்லை என்று அறிவுறுத்தி 750 ரூபாயாக ஆக்கியிருக்கிறோம். ஆள் ஒருவருக்கு 150 ரூபாய் நாள் ஒன்றுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி குறைக்கப்பட்டிருக்கிற தொகையும் உணவில் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிற தொகையும் நாள் ஒன்றுக்கு இப்பொழுது இருக்கிற பயனாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 30 லட்சம் ரூபாய் இன்றைக்கு அரசுக்கு மிச்சப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவே மாதத்திற்கு 9-10 கோடி ரூபாய் இது இந்த அரசாங்கத்திற்கு இப்போது மிச்சப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் அதுக்கு தான் இன்னைக்கு 11 மணிக்கு கூட்டம் நடக்குது, கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்லிடுவாங்க. தடுப்பூசியை பொறுத்தவரை தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் சுகாதாரத்துறை, மாநில அரசுகளின் சுகாதாரத்துறைகள் தடுப்பூசிகளின் அளவை வெளியில் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். சொல்லாமல் இருந்தால் மக்களுக்கு தெரியாமல் போய்விடும், மக்கள் வந்து வரிசையில் காத்திருந்து ஏமாந்து போகிற நிலை ஏற்படும். எனவே உண்மை நிலையை சொல்வது தான் உகந்த ஒன்று. அந்த வகையில் தான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு இதுவரை வந்திருக்கிற தடுப்பூசிகளின் அளவு 1,01,63,000. இதுவரை போடப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் அளவு 97,62,957. கையிலே இருப்பது வெறும் 1,060, அது சென்னையில் மட்டும். 36 மாவட்டங்களில் தடுப்பூசி இல்லை. இந்த நமக்கு மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து ஜூன் மாதம் வருவதாக சொல்லப்பட்டிருப்பது 37 லட்சம் தடுப்பூசிகள். இது 6.5 லட்சம் தடுப்பூசிகள் வருகிற 9ஆம் தேதி இன்றையிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். 13ஆம் தேதிக்குள் அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 நாட்களில் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த 6.5 லட்சம் வந்தால் அதை பிரித்து மாவட்ட வாரியாக அனுப்பி போடப்படும். இந்த 37 லட்சம் என்கின்ற இந்த கணக்கோடு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிற ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு 18 வயதை தாண்டி அனைவருக்கும் தடுப்பூசி என்கின்ற இலக்கை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் தமிழகத்திற்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப தொற்று பாதிப்புக்கு ஏற்ப கூடுதலாக தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொற்றின் அளவை பொறுத்தவரை தமிழகம் இன்றைக்கு மலமளவென சரிந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு தொற்றின் அளவு 17,421. பாதிப்பிலிருந்து நலம் பெற்று வீடு திரும்பி இருப்போர் 31,652. ஆக 14,000 பேர் பாதிக்கப்பட்டவர்களை காட்டிலும் நலமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை மகிழ்ச்சி தருகிற ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த தொற்றின் அளவு மிக வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் எந்த மருத்துவமனையிலும் 1 படுக்கை கூட காலி இல்லை என்கின்ற ஒரு அவல நிலை இருந்தது. அது இன்றைக்கு முற்றிலுமாக குறைந்து நேற்று இரவு மட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் எல்லா அரசு மற்றும் பொது மருத்துவமனைகளில் காலியாக இருக்கிற படுக்கைகளின் அளவு 45,484. 45,000 படுக்கைகள் இன்றைக்கு காலியாக இருக்கிறது. மக்கள் மன நிம்மதியோடு இருக்கிறார்கள். மிக விரைவில் இந்த தொற்றுக்கு ஒரு முற்று வரும். நேற்று தடுப்பூசி இதுவரைக்கும் சில கையிருப்பில் இருக்கிறது 12,500 அப்படின்னு அறிக்கை வந்திருக்கிறது. மாலை வந்து 12,600 பேருக்கு தடுப்பூசி செலுத்திருக்கோம். ஆமா, இப்ப இருக்கிறது கையிருப்பு 12,500 இருக்குது, பட் செலுத்திருக்கிறது 12,600. போயிட்டு தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் வெளி நடமாட்டத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும்.
கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும். இது அரசாங்கத்தின் வேண்டுகோள். இது ரெண்டாவது அலையிலிருந்து வேகமாக மீண்டு வருகிறோம் என்கின்ற அந்த ஒரு கொஞ்சம் பயமற்ற தன்மை யாருக்கும் வந்துவிடக்கூடாது. காரணம் ஐசிஎம்ஆராக இருந்தாலும் டபிள்யூஹெச்ஓவாக இருந்தாலும் இந்த இப்போ அந்த வைரஸின் தன்மையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிக வேகமான வைரஸ், வேகமாக பரவக்கூடியது, வீரியம் மிக்கது. அதனால் இந்த வைரஸ் குறித்தான பயம் எல்லோருக்குமே இருக்க வேண்டும். மொத்தமாக குறைந்து ஜீரோ நிலைக்கு வந்தாலும் கூட இந்த வைரஸ் குறித்த பயம் மக்கள் மனதிலே இருக்க வேண்டும். எனவே தொடர்ந்து முகக்கவசங்கள் அணிவதும், தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதும், அடிக்கடி கைகளை கழுவுவதும், தேவையற்ற வகையில் வெளிநடமாட்டத்தை குறைத்து கொள்வதுமான இந்த பணிகளில் பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்கள் மூலம் அரசு மருத்துவமனையில் 250 கோடி பல்நோக்கு புதிய மருத்துவமனை வர உள்ளது. இது ஓமந்தூர் இருக்கக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை தான் இங்கே இடம்பெறும்னு சொல்லி செய்திகள் பதிவு. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. தென்சென்னையில் ஒரு புதிய பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இந்த மருத்துவத்துறையின் கட்டமைப்பை மேம்படுத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் கிங் மருத்துவமனையில் ஏற்கனவே அது மத்திய அரசாங்கத்தின் வயது மூத்தோருக்கான ஒரு மருத்துவமனை, ஏறத்தாழ 650 படுக்கைகள் இன்றைக்கு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற படுக்கைகளாக இருக்கிறது. அதே வளாகத்தில் 8.6 ஏக்கர் இடத்தில் இருக்கிற அந்த மருத்துவ வளாகத்தில் இன்னும் ஒரு 4 ஏக்கர் கூடுதலாக புதிய கட்டிடங்களை கட்டி பன்னோக்கு சிறப்பு மருத்துவ மையத்தை அமைப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து திமுகவோட கொரோனா தடுப்பு நடவடிக்கை கடுமையாக விமர்சிச்சிருக்க, நீங்கள் செய்திகளில் கூட பார்த்துருக்கலாம். இல்லை, அதை நாங்கள் அதை அரசியலாக பண்ணணும்னு நினைக்கல. அதாவது எந்த இடத்துல குறை நடக்குது, எந்த இடத்துல தப்பு நடக்குது, இந்த எந்த இடத்துல வந்து என்ன நடவடிக்கை நல்லா இருக்கும்னு அறிவுரை சொன்னார்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு இல்லை திருத்திக்கிறதுக்கு எங்களுடைய நடவடிக்கைகளை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி சார் சொன்னார், இது மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லும்போது இறப்புகளை பாசிட்டிவ் ஆனவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் தராங்க, அதனால் எந்த நிதி பயனும் அந்த பணப்பயனும் பெற முடியலைன்னாரு. ஆனால் உண்மை அது இல்லை, அவருக்கே தெரியும். முதலாம் அலையில் என்ன மாதிரியான இந்த ஐசிஎம்ஆர் கைட்லைனும் இந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல அதே கைட்லைன் தான் இப்போவுமே. மத்திய அரசாங்கமும் அதை மாற்றலை, மாநில அரசும் அதை புதுசாக பண்ணலை. உதாரணத்துக்கு நேற்று கூட ரெண்டு சொன்னேன், மரியாதைக்குரிய நினைவில் வாழும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மருத்துவமனைக்குள் போகும்போது பாசிட்டிவ், இறந்து வெளியில் வருகிற போது அவருடைய உயிரற்ற உடல் நெகட்டிவ். அதுக்கப்புறம் அரசாங்கமே அதை அந்த அரசு மரியாதையோடு அடக்கம் செய்தார்கள். அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வசந்தகுமார் மருத்துவமனைக்குள்ளே செல்கிற போது பாசிட்டிவ், உயிரற்ற உடலாக வெளியிலே வருகிற போது நெகட்டிவ். இது அந்த உடலை அவன் உறவினர்களுக்கு கொடுத்து ஊரிலே அடக்கம் செய்ய அரசு உத்தரவிட்டது. ஆக இது அவருடைய அரசாங்கம் இருக்கிற போது நடைபெற்றது. அந்த மாதிரி நடைமுறைகள் தான் இப்பொழுதும் இருக்கிறது. இது மாதிரி அவங்க ஏதாவது குறிப்பிட்ட குற்றச்சாட்டை சொன்னால் அதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் சொன்னார், கிராமப்புறங்களில் இந்த வேக்சினேஷன் முகாம்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அமைத்து கொண்டிருப்பதை அவருக்கு தகவல் சொன்னோம், எங்கெல்லாம் அமைச்சு நிற்கிறோங்கிறத சொன்னோம். நானே 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கிராமப்புறங்களில் தடுப்பூசி போடப்படுகிற பணியினை ஆய்வு செய்தேன். மலை கிராமத்தில் கூட பழங்குடியினருக்கு அந்த தடுப்பூசிகள் அவர்கள் இருக்கிற இடத்திற்கே தேடி சென்று போட்ட நிலையை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி திரு ஜெயக்குமார் ஏதாவது இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் குறை இருப்பதாக அவர் கண்ணுக்கு தெரிய வந்தால் பூத கண்ணாடி போட்டு பார்க்கட்டும், தெரிந்து எங்களுக்கு சொன்னால் அதை திருத்திக் கொள்வதற்கு தயாராக. வெங்கடேஸ்வரா மருத்துவமனையா? நான் உடனடியாக ஆய்வு பண்ண சொல்றேன். மதர் பேர் என்னங்கம்மா? என்னைக்கு இறந்தது? இப்போ அது வந்து இல்லை இல்லை, அது வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அப்ளிகபிளாக இருக்கிற ஹாஸ்பிட்டலாங்கிறத முதல்ல பார்த்துக்குறோம். அந்த மாதிரி இருந்து உங்களை என்னைக்கு சேர்த்தீங்க? மே த்ரீயில் வந்து அது இந்த திட்டம் வந்துருச்சு, அமலுக்கு வந்துருச்சு. அப்போ பத்திரிகையில் விளம்பரமும் படுத்திட்டாங்க. அது மாதிரி அவங்க அந்த மருத்துவமனை அந்த திட்டத்தில் அப்ளிகபிள் ஆகி இல்லை இல்லை இந்த திட்டத்தில் இல்லை. இப்போ நானே எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தனியார் மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணுறேன்.
ஆய்வு பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் வந்து இந்த மரு காப்பீட்டு திட்டத்தில் பயனடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனவங்களையும் ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீங்கள் இந்த மருத்துவமனையில் பயன்பற்றுறீங்களா, பணம் கட்டிட்டு பண்ணீங்களா, இல்லை காப்பீட்டு திட்டத்திலேருந்து பயன்பட்டீங்களான்னு கேட்குறேன். அவங்க பணம் கட்டிட்டு வந்தோன்னு சொன்னால், ஒரு பேஷண்ட் சொன்னாங்க அது மாதிரி 40,000 ரூபா பணம் கட்டியிருக்கிறேன்னு செங்கல்பட்டில் ஒரு மருத்துவமனையில் சொன்னாங்க. உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு சொல்லி அந்த 40,000 திருப்பி கொடுக்க சொன்னோம். ஒரு 40 மருத்துவமனைக்கு பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கொரோனா சிகிச்சை இனிமேல் அவங்க அளிக்கக்கூடாதுன்னு உரிமையை ரத்து பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் சொன்னது உண்மைன்னா அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் ஒரு புகார் கடிதம் மட்டும் ஒன்று கொடுங்க, இத்தனாம் தேதி என்னுடைய தாயை இங்கே வந்து அனுமதிச்சிருந்தோம், அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்ற ஒரு புகார் கடிதம் கொடுங்க. நிச்சயமாக இந்த இப்போது நம்ம மாநகராட்சி இது மருத்துவத்துறை பொறுத்தவரை அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அந்த சட்டத்தின்படி அந்த மருத்துவமனை மேலே நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறோம். லாஸ்ட் கேள்வி சார், இப்போ முன்கள பணியாளர் கொடுக்கப்பட்ட அந்த உணவுகள்ல முறைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து ஊழலாக பார்க்கணுமா, எத்தனை கோடி ரூபா வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு? அதாவது 21ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆராய்ந்ததில் நடைபெற்ற அந்த தவறுகளுக்கு ஒரு மாற்றாக அதை ரேட்டை ரிவைஸ் பண்ணி நல்ல உணவாக கொடுக்கறதுன்னு முடிவெடுத்து 21ஆம் தேதியிலிருந்து கொடுத்துட்டுருக்குறோம். இந்த கொரோனா முடியட்டும், இந்த தவறுகளுக்கு காரணமானவர்கள்